ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயம்புத்தூர் வந்து கிருஷ் பேசுகிறேன். கரண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கொங்குபெல்ட் நிறைய இடத்துல வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. சவுத் தமிழ்நாடு வந்து நல்ல ரெயின்ஸ் பெஞ்சிட்ருக்கு, ப்ளஸ் நார்த் இன்டீரியர் தமிழ்நாடு டெல்டா எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வர நாட்களில் வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கன்னியாகுமரி பக்கத்தில் லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோ ப்ரெஷர் ஏரியா பார்த்தீங்கன்னா இனி ஃபர்தராக வந்து நார்த் நார்த் வெஸ்ட்டில் மூவ் ஆகி சவுத் ஈஸ்ட் அரேபியன்சியில் மையம் கொண்டு ஒரு வெல்மார்க்லோ டிப்ரெஷன் அளவுக்கு மறுநாள் வந்து அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோனாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் கூட அந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு இருக்கு. ஸோ இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், அதுக்கப்புறம் தேனி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் மவுண்டன்ஸ் ஏரியா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப வேரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மாய்ஸ்டர் வந்து அந்த மவுண்டன்ஸில் வந்து வேலி வந்து ஓப்பனிங் வந்து நார்த் ஈஸ்ட் அல்லது ஈஸ்ட்டில் இருந்ததுன்னா மாய்ஸ்டர் ஈஸ்ட்லேருந்து உள்ளே ஃபுல் பண்ணுற சிஸ்டம் வந்து அரேபியன் இருக்குது. பே பெங்கல்லேருந்து ஃபுல் பண்ணுற மாய்ஸ்டர் வந்து கரெக்டாக அந்த வேலியில் வந்து லாக் ஆச்சுன்னா ரொம்ப வெரி வெரி வேரியன்ஸ் இருக்கும். ஸோ காட்ஸை வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 days வந்து தவறுங்க. ஸோ சவுத் கேரளா, சென்ட்ரல் கேரளாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹெவி ரெயின்ஸ் இருக்கு ஷுவராக. இனி படிப்படி இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம கொங்குபெட்டில். கொங்குபெட்டில் பார்த்தீங்கன்னா நீ படிப்படியாக வந்து கனமழை வந்து அதிகனமழையாக மாறக்கூடும். ஸோ இன்னைக்கு நைட்டு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு விட்டு பாசிங்ஸாக ஹெவி ஹெவி ஷோஸ் ரெயின் ஷோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து இதை வச்சு பிளான் பண்ணிக்கங்க, எப்படி என்ன பண்ணுங்கிறத பிளான் பண்ணிக்கங்க. ஸோ ரெயின்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஹெவியர் ரெயின்ஸ் இன்பென்ஸ் வந்து ஈஸ்ட்லேருந்து வரும், ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்லேருந்து வரும். கொஞ்ச நேரம் அப்புறம் ஹெவியாக பெஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மாடரேட்டாக பெய்யும், லைட்டாக பெய்யும், அதுக்கப்புறம் திரும்ப ஹெவியாகும். ஒரு நம்ம தண்டர்ஸ்டார்ம் ரெயின்ஸ் மாதிரி ஒரு மணி நேரம் பெஞ்சு விடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, விட்டு விட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் ரெயின்பேன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் கரண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கங்க. ஆஃபீஸ் போகும்போது ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அது மாதிரி காரில் போகிறதோ அது மாதிரி வந்து ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா ரெயின்ஸ் எதிரியாக தான் இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக. ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா ரெயின்ஸுக்கும் நைட்டு வந்து இன்றைக்கி நைட்டு நாளைக்கு ஃபுல்லாக தான் வந்து வெரி ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபேவரபிளான லொக்கேஷனில் கரெக்டாக மாய்ஸ்டர் ட்ராப் ஆகிற லொக்கேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இது மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ டேக் கேர் எவ்ரிவன், பை பை, சி யூ. நெக்ஸ்ட் அப்டேட் சேஞ்சஸ் இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். So thanks a lot for watching this. Bye bye.